ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்புடன் ஃபாதர் ஆல்பர்ட் என்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காவிரி கலை தொடர்புகம் மகிழ்ச்சியோடு வழங்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் ஒரு புதிய ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறோம். ஒரு மனிதன் பலவிதமான கருத்து கோவைகளினாலே கையாளப்படுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது பலவிதமான காரியங்களாலே அது கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் சிரத்தையோடு சிந்திக்கிற போதும், நமக்கு தேவையான காரியம் எது என்பதை அறிந்து செயல்படுகிற போது நம்முடைய வாழ்வு மேம்படுகிறது. நம் வாழ்வை மேம்படுத்த இந்த நாளில் ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு நாம் சிந்திக்கிறோம். கடந்து செல்வோம், வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலைப்பு மன ஒருமைப்பாடு. இந்த காலம் ஒரு விதமான குழப்பத்தின் காலமாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே குழம்பி போன நிலை, வேதனைகளும் வலிகளும் நிறைந்திருக்கிற நாட்கள், துன்பம் துயரங்கள் நம்முடைய அருகில் இருப்பதை போல, சாவினுடைய இருள்சொல் பள்ளத்தாக்கில் நாம் நிற்பதை போல, ஒரு விதமான அனுபவங்கள் எல்லாம் நம்மை கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே தான் நாம் இந்த மன ஒருமைப்பாடு என்கிற நிகழ்ச்சியை குறித்து வார்த்தையை குறித்து சிந்திக்கிறோம். இந்த மன ஒருமைப்பாடு யாருக்கு தேவை? மன ஒருமைப்பாடு எல்லோருக்குமே தேவையாக இருக்கிறது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே இந்த மன ஒருமைப்பாடு என்கிற ஒரு காரியம் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. மனித மூளையில் ஏறத்தாழ 2 கோடி முதல் 3 கோடி வரை செல்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், அறிவியல் சொல்கிறது. ஒவ்வொரு செல்லும் ஒரு கம்ப்யூட்டர் போல செயல்படுகிறது. இந்த மன ஒருமைப்பாடு என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லினுடைய செயல்பாடாக பார்க்கப்படுகிறது. மற்ற செல்களினுடைய செயல்பாடு அதை தாக்குகிற போது இந்த மன ஒருமைப்பாடு சிதைந்து போகிறது. ஒரு சிலருக்கு பலவிதமான செல்களினுடைய ஆதிக்கங்கள் உடம்பிலே மூளையிலே அது அதிகமாக இருக்கிற போது அவர்களுடைய செயல்பாடு பல்வேறு விதத்தில் அது குறிப்பிடத்தக்க காரியத்தில் இல்லாதபடிக்கு பல காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கிறது. இன்றைக்கி நிறைய குழந்தைகளுடைய பிரச்சனையும் அதுவாக இருக்கிறது. இன்றைக்கி வீட்டில் டிவி, செல்ஃபோன், கேம்ஸ், இப்படி நிறைய அழிவுக்கான அடையாளங்கள் நம்மை சிதைக்கக்கூடிய, இந்த மன ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய, மனச்சிதைவுக்கு நம்மை ஆளாக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த மன ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு காரியம் மனச்சிதைவு. மனச்சிதைவு அப்படின்னா உங்களுக்கு புரியணும்னா, உங்களுக்கு கை உடைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வந்து ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். அதே போல் மனம் உடைந்ததுன்னா அதுக்கு பேர் மனச்சிதைவு. மனம் உடைஞ்சிடாமல் சிதைவடைதாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு எதிராக இந்த மனதிற்கு தேவையான ஆற்றலையும் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு வீட்டிற்கு நான் போயிருந்த பொழுது அந்த வீட்டிலே குழந்தையை போட்டு அடித்து கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தையை அவர்கள் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் ஏன் குழந்தையை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, ஒழுங்காக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது என்று சொல்லி அவர்கள் அந்த குழந்தையை வந்து வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை பார்த்தேன். பிறகு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் கொடுக்கல, பெற்றோருக்கு தான் கொடுத்தோம். பெற்றோருக்கு என்ன சொன்னோம் என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு எது தேவை என்பதை நீ பார்த்து கொடுக்கணும். அதை கொடுக்காம நம்ம வெறுமனே படி படின்னா அந்த குழந்தையால் படிக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு எது தேவை? படிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கிறது. எந்த குழந்தையும் ஆற்றல் இல்லாத அறிவில்லாத குழந்தைகள் அல்ல. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை கொடுக்காம நாம் என்ன செய்கிறோன்னா, அந்த குழந்தைய வெறும் புத்தகத்தை வச்சு படின்னும் போது அந்த குழந்தையால் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அதனுடைய ஆர்வத்திற்குரிய அந்த செல்கள் மூளையில் தேடக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவினுடைய வளர்ச்சியில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஒரு இடத்துல உட்கார விட விரும்ப மாட்டாங்க. அதனால தான் குழந்தைகளுடைய செயல்பாடு எப்பொழுதுமே வேகமாக இருக்கிறது. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க.
அவங்களை உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய செல்கள் மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில் அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மன ஒருமைப்பாட்டினுடைய அடையாளத்தை, அதாவது தெரப்பின்னு சொல்லுவாங்க, சில எக்ஸசைசஸ் இருக்குது, சில முயற்சிகளை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு போய் நம்ம வேறொரு தெரப்பி சென்டர்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை. நாம் ஒரு முயற்சி எடுத்தால் இந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். பெற்றோர்கள் அதை அறிந்திருந்தால் தானே அதை சொல்லிக் கொடுக்க முடியும். பெற்றோர்களுக்கு தெரியலன்னா என்ன செய்வாங்க? பிள்ளைகளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படிக்க மாட்டேங்கிற, அது பண்ண மாட்டேங்கிற. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய ஆழ்மனது சிதைக்கப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகளுக்கும் நடக்கிறது மனச்சிதைவு. அப்போ மனச்சிதைவு எப்படி வருகிறது? அவங்களுடைய வாழ்க்கை சிதறி போகிற போது, ஒரு உதாரணத்திற்கு ஒருவர் காதலிக்கிறார் என்று சொன்னால் வீட்டில் ப்ரெஷர் இருக்கும், போகக்கூடாது, நீ காதல் பண்ணக்கூடாது. அப்போ அவங்க அதை மீறி காதல் செய்வாங்க, அங்கிருந்து ப்ரெஷர். அப்போ ஒரு நபருக்கு அந்த காரியத்தை பொறுத்த மட்டும் பல இடத்துலேருந்து ஒரு அழுத்தம் வருகிற போது அங்கே என்ன நடக்கிறது? மனச்சிதைவு நடைபெறுகிறது. அப்போ மன ஒருமைப்பாடு இல்லாத ஒரு நிலையிலே தான் இதெல்லாம் நடக்கிறது. அவங்களால் ஒருமைப்பாடு நிலைக்குள்ளே கடந்து போக முடியாத ஒரு வேதனை அவர்களை அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளிவிடுகிறது. ஆகவே தான் நம்ம நெப்போலியன் என்கிற ஒரு பெரிய மாவீரனை உங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறாங்க வரலாற்றில். என்ன நடந்தது? அவர் ஒரு போரிலே தோற்றுவிடுகிறார். எதிர இருக்கக்கூடிய அந்த அரசன் அவரை கைது செய்து அந்த இடத்துல வைத்திருக்கிற போது அவரிடத்துல இருந்த ஒரு குவாலிட்டி, ஒரு குணத்தை அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கிறார்கள். அது எப்படி என்று கண்டுபிடிக்க விரும்பினார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த விழாவில் நெப்போலியனையும் அழைத்து எல்லோருடைய கையிலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கோப்பையில் திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க, பல ரசத்தை கொடுக்குறாங்க. அவர்கள் திட்டமிட்டிருந்தபடியே எல்லோருடைய கையிலும் அந்த பல ரசம் கொடுக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய வெடியை வெடிக்க வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். அந்த வெடி வெடித்தபோது மிகுந்த சத்தத்தோடு அது வெடித்தது. அந்த சத்தத்தை எதிர்பார்க்காத எல்லோருடைய கையில் இருந்த திராட்சை ரசமும் கீழே கொட்டியது, எல்லாரும் கீழே ஊத்திட்டாங்க அந்த அதிர்ச்சியில். ஆனால் நெப்போலியனுடைய கையில் இருந்த திராட்சை ரசத்தை மட்டும் அவர் கீழே சிந்தாமல் பிடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கிட்ட கேட்டாங்க, எல்லாரும் இந்த நேரத்தில் குழம்பி போனார்கள், நீங்கள் மட்டும் எப்படி இந்த திராட்சை ரசம் கொஞ்சம் கூட சிந்தாமல் கையில் பிடிச்சிருக்கிறீங்க, அது எப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தின் மீது நான் அக்கறையாக இருப்பேன், எனக்கு இதை கொடுத்து குடிக்க கொடுத்தார்கள், ஆகவே நான் இதிலே தான் என்னுடைய கருத்தை முழுவதுமாய் வைத்திருக்கிறேன், மற்ற காரியத்தின் மீது என் கருத்து இல்லை என்று சொல்லி அவருடைய மன ஒருமைப்பாட்டினுடைய வலிமையை அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். என் அன்பு நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பலவித காரியங்களினாலே நாம் சூழப்பட்டு கிடக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வாழ்வியல் துன்பங்கள், இதற்கு மத்தியில் நாம் மன ஒருமைப்பாடு என்கிற ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். இது வெளியில் காசெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது, இது நாம் நமக்கு கொடுத்து கொள்ளுகிற ஒரு விதமான பயிற்சி. ஆகவே தான் திமோத்தேயு எழுதப்பட்ட இரண்டாவது திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம், 1வது அதிகாரத்தில் 6வது இறைவசனம் 7வது இறைவசனம் வாசிக்கிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். அவர் எப்போ சொல்கிறாருன்னா, திருப்பணியில் அமர்த்திய பொழுது, அவர் அந்த திருப்பணிக்கான காரியத்தை செய்கிற போது சொல்லப்படுகிற காரியம். 7வது இறைவசனம் சொல்கிறது, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். பாருங்கள், கடவுள் கொடுத்துருக்கிற அந்த குவாலிட்டிஸை வந்து சொல்கிறாரு. அப்போ அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டி எதுனா கட்டுப்பாடு. இந்த மன ஒருமைப்பாடும் சுய கட்டுப்பாடும் சொல்லக்கூடிய காரியமும் இணைந்து செல்லக்கூடிய காரியங்களாக இருக்கிறது, ரிலேட்டடு ஆக்ஷன்ஸ். இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மன ஒருமைப்பாடு என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைக்க பயிற்சிவித்துக் கொள்வது. அமர வேண்டும் என்று சொன்னால் அமர்வது, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தின் மீது அக்கறையாய் செய்வது. இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பயிற்சிவித்துக் கொள்ள வேண்டும், அதையே குழந்தைகளுக்கும் நாம் பயிற்சிவிக்க வேண்டும். இன்று நாம் அதிகப்படியாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு காரியம் யோகா. யோகா யோகா என்று சொல்லி எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய பலன் வந்து பலவிதமாக இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான பலன் என்ன என்றால், ஒரு இடத்துல அமர்ந்து இவ்வளவு நேரம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அந்த நபருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு காரியத்தின் மீது கருத்தாக இருப்பது, அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்கிற வரைக்கும் எழும்பக்கூடாது என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவது,
அப்போது இந்த யோகாசனம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அடிப்படையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய பலன் மன ஒருமைப்பாடு. இந்த மன ஒருமைப்பாட்டை அங்குதான் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்ல, அதே காரியத்தை நாமும் வீட்டிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து செய்து அதை கொடுத்து நாம் பயிற்றுவிக்கிற போது அவர்கள் மன ஒருமைப்பாட்டினுடைய ஆழத்திற்குள்ளே அவர்கள் வருவார்கள். கண்டிப்பாக அது அவர்களை ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே, நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே அது அழைத்து செல்கிறது. விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவருடைய கருத்தை இப்படியாக சொல்லியிருக்கிறார். மனத்தை ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்துவதால் எக்காரியத்தையும் சாதிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். அவர் செய்து காட்டியவர், சாதித்து காட்டியவர். இதோ ஆண்டவர் இயேசு அப்படியாகவே மன ஒருமைப்பாட்டுக்கு மிக உதாரணமாக இருந்தவர். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வந்தபொழுது, சிலுவை சாவை ஏற்கக்கூடாது என்ற நிலை வந்தபொழுது கூட அவர் மன ஒருமைப்பாட்டோடு இருந்ததினாலே தான் அவர் அந்த சிலுவை சாவை ஏற்று இறுதி வரை தன்னுடைய நிலைப்பாட்டிலே தவறாதவராக நின்று கொண்டிருந்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மக்கபேயர் புத்தகம் 2வது புத்தகத்தில் 2வது அதிகாரம் 1-2 இறைவசனங்களை நம்ம வாசிக்கிறோம். முன்னர் விளக்கியபடி சிறிதளவு நெருப்பை நாடு கடத்தப்பட்டோர் எடுத்து செல்ல இறைவாக்கினர் எரேமியாவை ஆணையிட்டார் என்பது ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது. இது வரலாற்றினுடைய குறிப்பு, அதுக்காக இதை வாசித்தேன். 2வது வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு இறைவாக்கினர் இவ்வாணையை கொடுத்த பின் ஆண்டவருடைய கட்டளைகளை மறவாதிருக்க அவர்களை எச்சரித்தார். பொன் வெள்ளி சிலைகளையும் அவற்றின் அணிகலன்களையும் காணும் பொழுது மனம் குழம்பி சிதைந்து விடாதபடி இருக்க அறிவுறுத்தினார். பாருங்க, அந்த மக்களுக்கு அவர் அழுத்தமாக சொன்ன ஒரு அடையாள வார்த்தை, மனம் குழம்பி சிதைந்து விடாதபடி. இன்னைக்கு நாம் பொன் வெள்ளி ஆடை அணிகலன்கள், நமக்கு விருப்பமான காரியங்கள், இதெல்லாம் பார்க்குற போது பல வேளைகளிலே நாம் மனம் குழம்பி சிதைந்து போகிறோம். குடியை பார்க்கிற பொழுது, ஒருவர் குடிகாரராக இருக்கிறார், அவருக்கு குடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. மீண்டுமாய் அவரை பார்க்கிற பொழுது குடித்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, இவ்வளவு உங்களுக்கு தெரப்பி எல்லாம் கொடுத்து அந்த குடியிலிருந்து விடுதலை ஆகிற வழிகளை எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் மீண்டுமாய் இப்படி நிற்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நான் அந்த கடையை பார்த்தவுடனே, ஒயின் ஷாப்பை பார்த்தவுடனே, அதை கடந்து செல்லுகிற போது நான் என் மனதை இழந்து விட்டேன், என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என் நண்பர்கள் அதை எனக்கு முன்பாக வைத்த பொழுது என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அவர்களுடைய அந்த பலவீனத்தினாலே தோற்றுப்போன நிலையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை பார்க்கிறோம். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அதை பார்க்கிற போது மனம் குழம்பி சிதைந்து போகிறது. அப்போ அவங்கக்கிட்ட குடியை விட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை நாம் சொல்லி கொண்டிருந்தாலும், இந்த தீமையை விட்டுவிட வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தாலும் அது அவர்களுக்கு பயன் அளிக்கப் போவதில்லை. மாறாக வேறொன்றை அவர்களுக்குள்ளே நாம் வைக்க வேண்டும். அதுதான் மன ஒருமைப்பாட்டுக்கான ஒரு பயிற்சி. அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய, அந்த மனதை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள், கண்டிப்பாக தாங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மீது அக்கறையாக மன ஒருமைப்பாட்டோடு சிந்தித்து செயல்படுவார்கள். இதுதான் இந்த இடத்துல குறைவுபடுகிறதாக நான் பார்க்கிறேன். பல குடும்பங்களிலே குழப்பங்களும் கூச்சல்களும் சங்கடங்களும் சண்டைகளும் பெருகுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வீட்டில் இருக்கிற யாரிடத்திலும் இந்த மன ஒருமைப்பாடு இல்லாத நிலையிலே எல்லோரும் தங்களுடைய உணர்வுகளை மேலிட்டு பேசுவது, உணர்வுகளின்படி செயல்படுவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி அதை நாம் சால்வ் பண்ண முடியாமல், அதை தீர்வு காண முடியாதபடி அந்த குடும்பமே குழம்பி போய் மூழ்கி போகிற ஒரு வேதனை. இப்படிப்பட்ட முதல் கோணல் முற்றும் கோணலாக மாறுகிறது. ஆகவே தான் நாம் நேர்மையாக தெளிவாக நம் சிந்தனைகளை வைக்க உதவுகிற ஒரு அருமையான அடையாளமாக இதோ இந்த மன ஒருமைப்பாடு என்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்பதையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு படிக்க முடியவில்லை, அவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா என்ன செய்யணும்னா, நாள் பூரா உட்காந்து படிப்படின்னா அந்த குழந்தைங்களால் படிக்க முடியாது. அவர்களை நாம் மன ஒருமைப்பாட்டுக்கான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். காலையில் அமைதியில் ஒரு அரை மணி நேரம் அவர்களை நாம் அமர செய்ய வேண்டும். கண்களை மூடி இருக்க செய்ய வேண்டும். ஒரு நாள் அரை மணி நேரம் அவங்களால் உட்கார முடியாது. 5 நிமிடம் உட்கார வைங்க, 10 நிமிடம் உட்கார வைங்க. அவங்க மூச்சு காற்றை இழுக்கணும். மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடும்பொழுது இயேசுவே என்கிற பெயரை அவர்கள் உச்சரிக்க வேண்டும். கண்களை மூடி அவர்கள் இதை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் 5 நிமிடத்தை கடந்து 10 நிமிடத்திற்கு போவார்கள். 10 நிமிடம், 15 நிமிடமாக இப்படியாக 5 நிமிடங்கள் நாம் அதை கூட்டி செல்கிற போது அரை மணி நேரம் அல்ல, 1 மணி நேரம் அந்த பிள்ளைகள் தியானத்திலே கடந்து செல்வார்கள். ஒரு சிலருக்கு அதுவும் கடினமாக இருந்தால்
ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி வைத்து அந்த மெழுகுதிரியினுடைய அந்த சுவாலையை எரிகிற அந்த நெருப்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தூரத்தில் அமர்ந்து நம்ம அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இது அவங்க தனியாக செய்யக்கூடாது, பெற்றோர்களுடைய கவனிப்போடு தான் செய்ய வேண்டும். ஏன்னா நெருப்பு விளையாட்டுத்தனமாக விளையாட ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ அவர்கள் நேராக அமர்ந்து கீழே அமர்ந்து அந்த நெருப்பை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அந்த மெழுகுதிரியினுடைய சுவாலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். 5 நிமிடங்கள் வேறு எங்கேயும் பார்க்காமல் அங்கேயே பார்க்க வேண்டும். அப்படி தான் அந்த கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுவாங்க. அப்போது அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு காரியத்தின் மீது வரும், அவங்க வெற்றி கொள்வாங்க. 5 நிமிடத்தை ஒரு குழந்தை வெற்றி கொள்ள ஆரம்பித்தது என்று சொன்னால் 10 நிமிடம் 15 நிமிடம் அதுக்கு மிகவும் எளிதான காரியமாய் மாறிப்போகும். இப்படியாக நாம் சின்ன சின்ன வழிகள் வழியாக இந்த மன ஒருமைப்பாட்டினுடைய அற்புதத்தை நாம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நடத்தையை இந்த மன ஒருமைப்பாடு கொடுக்கிறது. இந்த மன ஒருமைப்பாடுனால என்ன நடக்கிறது? மன ஒருமைப்பாடு நல்ல நடத்தையை கொடுக்கிறது. இந்த மன ஒருமைப்பாடு என்பது ஒரு வகையில் நல்ல நடத்தையை குறிக்கக்கூடிய அடையாள சொல்லாக இருக்கிறது. சிதறாத கவனம் இருக்கிறவர்களிடத்தில் நல்ல குணங்கள் வளருகிறது. அவர்கள் நல்ல பிள்ளைகளாக நல்ல மனிதர்களாக எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற அந்த தெளிவை பெறக்கூடிய அடையாளங்களாக இருக்கிறார்கள். 2வதாக பார்க்கிற போது சூழ்நிலைகளை சமாளிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். நாம் எதிர்பாராத ஒரு இடத்துல ஒரு சூழல் அமைகிறது என்று சொன்னால் இந்த சூழலை கையாளக்கூடிய மனநிலை, நான் நெப்போலியன் அவருடைய வாழ்விலிருந்து நாம் கண்ட அந்த ஒரு உதாரணம், எதிர்பாராத சூழலில் கூட தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கையாள கற்றுக்கொண்டிருக்கிற அவர்தான் வெற்றியின் அடையாளமாக பல இடத்துல நமக்கு ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். அநேக போர்களை வெற்றி கண்டவர். அதற்கு காரணத்தினுடைய அடிப்படை இந்த இடத்துல இருக்கிறது. ஆகவே நல்ல கவனம் இருப்பவர்கள் எதையும் சரியாக உட்கிரகித்து கொள்வார்கள். நல்ல மனநிலையோடு ஒருமைப்பாட்டு மனநிலையோடு இருக்கிறவர்கள் காரியங்கள் அங்கே நடக்கக்கூடிய காரியத்தை உள்வாங்கக்கூடிய அதை உள்வாங்கி எதை எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து அந்த சூழ்நிலைகளை சமாளிக்க அவர்கள் அழகாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அடுத்தபடியாக பார்க்கிற போது காரியங்களை துரிதமாக செய்ய வல்லவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு காரியத்தை இந்த நேரத்திற்குள்ளே முடித்தாக வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை இந்த மன ஒருமைப்பாட்டினுடைய பயிற்சிக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் நிறைவாக துரிதமாக வேகமாக அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள். நம்ம பிள்ளைகள் எல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயும் உட்கார்ந்துருப்பாங்க, டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, எந்திரிச்சு அவங்க டாய்லெட் போக மாட்டாங்க, ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே என்ன வேணால் ஒரே சத்தமாக இருக்கும். அம்மா ஒரு பக்கம் சத்தம் போடுவாங்க, ஆயா ஒரு பக்கம் சத்தம் போடுவாங்க, தாத்தா ஒரு பக்கம் சத்தம் போடுவார், அப்பா வந்தாருன்னா அவர் ஒரு பக்கம் சத்தம் போடுவார். அந்த வீடே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை 2 பிள்ளைங்க தான் இருப்பாங்க, 3 பிள்ளைங்க தான் இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் 1 பிள்ளை தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரமே நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க அங்கே என்ன பிரச்சனைனா அந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிற, அதை விட்டுட்டு வேறு எதையோ நம்ம செய்து அந்த குழந்தை வளரலை, அந்த குழந்தை வந்து சரியாக கற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம்னா நம்முடைய அறியாமையினுடைய இருளிலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். லைட் எரியலைன்னா நம்ம என்ன செய்யணும்? சுவிட்சு போடணும். லைட் எரியணும்னா சுவிட்சு போடணும், அவ்வளோதான். இந்த லைட் எப்படி எரியணும்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. லைட்டை போய் நம்ம கடிந்து கொள்ளக்கூடாது. ஃபேன் ஓடணுமா, அந்த சுவிட்சு எங்கே இருக்குன்னு தேடுறோம், சுவிட்சை போடுறோம், ஃபேன் ஓடுது. அதே போல தான் நம்ம பிள்ளைகள் சரியாய் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான காரியங்களை செய்து அந்த பிள்ளைகளை நாம் மேம்படுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்கு நம்ம உதவி செய்கிற போது அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்கிற இந்த மன ஒருமைப்பாடு அழுத்தம் பெற்று மிகவும் ஆழமான நிலையிலே வாலிப நிலையிலே அவர்கள் வழி மாறி போய்விடாதபடி அவர்களுடைய நடத்தையை அவர்களே சீர் செய்து கொள்கிற ஒரு நல்ல கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே தான் இந்த அடிப்படை காரியத்தை சரி செய்யாமல் மேலே கட்டப்படுகிற எந்த ஒரு கட்டடமும் சரியாக இருக்க முடியாத நிலையில் நாம் அதை கண்டு புலம்ப வேண்டாம். அடிப்படையை சரி செய்ய வேண்டும். இந்த மன ஒருமைப்பாடு என்கிற காரியம் எல்லோருக்கும் உரியதாக இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நல்ல வேலை செய்வாங்க, ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களால் இந்த மன ஒருமைப்பாட்டுக்குள்ளே இல்லாததுனால 2 அல்லது 3 அவர்களுக்கு வருகிற போது அவர்கள் கோபத்தினுடைய அடையாளமாக மாறிப்போவார்கள். கோபப்படுகிற அல்லது குடிக்கிற ஏதாவது ஒன்றை வைத்து தங்களுடைய அந்த இயலாமையை சரி செய்து கொள்கிற அந்த ஒரு நிலைக்குள்ளே கடந்து போகிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னு கேட்டால் டென்ஷன் என்று சொல்லுவாங்க.
டென்ஷன்னா எங்கேருந்து வந்தது டென்ஷன்? நாம் தானே போனோம், நாம் தான் போகிறோம், காசு சம்பாதிக்கணும், அந்த வேலையை நம்ம தான் செய்யணும், நம்ம போகிறோம். அந்த வேலையை சரியாக செய்யக்கூடிய மனநிலை நம்மக்கிட்ட இல்லை. இந்த ஒரு வேலை, இரண்டு வேலை, மூன்று வேலை, இந்த மைண்ட் என்ன செய்து முடிவெடுக்க மறுக்கிறது. மூன்று நான்கு காரியங்கள் ஒன்றாக கூடி வருகிற போது இந்த மனநிலை குழம்பி போகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, அதை தான் டென்ஷன் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எது இல்லை அப்படின்னா அவங்களால் அந்த மன ஒருமைப்பாட்டுக்குள்ளே போக முடியல. அப்போ அவங்க மன ஒருமைப்பாட்டினுடைய பயிற்சியை பெற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா, மன ஒருமைப்பாடு என்கிற அந்த ஒரு குவாலிட்டி அவங்கக்கிட்ட தரம் வாய்ந்த காரியம் இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல ஒரு காரியத்தை டேக்கிள் பண்ணிவிட்டு அடுத்த காரியத்துக்கு போவாங்க, அடுத்த காரியத்தை டேக்கிள் பண்ணிவிட்டு அடுத்த காரியத்துக்கு முடிவுக்கு போவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் தக்க நேரத்தில் அவங்க நிறைவு செய்வாங்க. அப்போ அவர்கள் இப்படிப்பட்ட தீய காரியங்களுக்குள்ளே போய் தங்களை அவர்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குள்ளே கொண்டுட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே தான் இந்த மன ஒருமைப்பாடு என்பது எல்லா தரப்பினருக்கும் வருகிற போது பல குழப்பத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். ஒரு குடும்பத்திற்குள்ளே போகிறோம், கணவன் மனைவிக்கு மிகவும் ஆழமான ஒரு பிரச்சனை. பிரச்சனை என்னவோ மிகவும் மிகவும் எளிதான காரியம்தான். ஆனால் அவர்கள் இருவரும் அதே காரியத்தை மீண்டும் 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 பேசி 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 பிரச்சனையை பெரிதாக்கி அவர்கள் இருவரும் வாழ்வினுடைய அந்த அன்பை இழந்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் அழைக்கப்படுகிறோம் அங்கே ஆறுதலுக்காக, விடுதலைக்காக. அப்பொழுது போகிற போது இப்போ என்ன செய்தோம், அவங்க எங்கிட்டெல்லாம் ட்ராவல் பண்ணாங்களோ அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கொண்டுட்டு வரோம், பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு வரோம். அதை விடுங்க, அது ஓரமாக இருக்கட்டும், இதை விடுங்க, இது ஓரமாக இருக்கட்டும், இதை வச்சுருங்க ஓரமாக, இது இப்போ எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே பார்ட்டிஷன் பண்ணி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கடைசியாக அவங்களுடைய பிரச்சனையினுடைய பேஸுக்கு வந்தாது, அடிப்படைக்கு வந்தாச்சு. அடிப்படையில் அவர்களை வைத்து, இதுதான் உங்கள் பிரச்சனை, இப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க மன ஒருமைப்பாட்டுக்குள்ளே கைடடு வே அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் இப்போ கைட் பண்ணுறோம். அப்படியாக அவர்களை வழிநடத்தி வந்து கடைசியாக ஒரு ஸ்டாண்டில் வச்சு, இது பிரச்சனையா என்று கேட்டோம். பிரச்சனை இல்லை. அப்போ இதிலிருந்து தான் அடுத்த பிரச்சனை போனுச்சு. இப்போ பாருங்கள், இது பிரச்சனையா இல்லை பாருங்கள். அப்படியாக அவர்கள் ஒரு மன ஒருமைப்பாட்டுக்குள்ளே வந்து தங்கள் பிரச்சனைகளை அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது அந்த பிரச்சனைகளே இல்லாத ஒரு நிலையை அவர்களே கண்டு மனம் வலித்து அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் உடனே இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய மன்னிப்பை தெரிவித்து கொண்டார்கள். தங்களுடைய மன வருத்தலை, தங்களுடைய அந்த வேதனையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். என்னை மன்னித்துவிடு என்று இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கேட்ட அந்த நிகழ்ச்சி மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு காரியம். அந்த பிரச்சனைக்கு போய் நம்ம மீண்டுமாய் அந்த காரியத்தை இப்படி ஒருத்தர் வழிநடத்தி அதுக்குள்ளே வர வேண்டும், எல்லாராலும் செய்ய முடியாது, எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே தான் என் அன்பு நண்பர்களே, நீங்கள் ஒரு பிரச்சனை துவங்குதா உடனே அந்த பிரச்சனையை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனை? நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சொல்லக்கூடியது கோபம் ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லுவாங்க. கோபம் எங்கேருந்து வருகிறது? உணர்வு, அது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அழுவது ஒரு உணர்வின் வெளிப்பாடு, சிரிப்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு, அதே போல் கோபம் ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அப்போ என்ன செய்யணும்? வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். மன ஒருமைப்பாடு, இரவு நேரத்தில் உட்கார்ந்து நீங்கள் இந்த கோபத்தை குறித்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மன ஒருமைப்பாட்டை வைத்து பார்க்கணும். ஏன் நான் இந்த காரியத்திற்காக கோபப்பட்டேன், யாரோடு கோபப்பட்டேன், எதற்காக கோபப்பட்டேன்? இதை நீங்கள் மீண்டுமாய் மறுபரிசீலனை செய்து பார்க்கிற போது அந்த மன ஒருமைப்பாட்டினுடைய வல்லமையாலே உங்களுடைய காரணம் உங்களுக்கு விளங்கும். அப்பொழுது உங்கள் மனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், இந்த காரியத்திற்கு நீ கோபப்பட்டிருக்கக்கூடாது, இதற்கு இவ்வளோ பெரிய கோபம் தேவையா என்று அது நம்மிடத்தில் பேசும். நம்ம மனது நம்மோடு பேசுகிற போது நம் மனதினுடைய வல்லமை என்னன்னு சொன்னால், மனது தன்னை தானே அது சுகப்படுத்தி கொள்ளும். மனது நம்மை குற்றப்படுத்தும், எது தவறோ அதை தவறு என்று சுட்டி காட்டும். மனது எப்போதுமே அது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே இருந்து தான் செயல்படுகிறது. அதனால தான் மனசுக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம், கடவுள் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். எதுக்கு கடவுளை கும்பிடுறோம், எதற்கு பாடல்கள் பாடி ஆவியானவரை நம்ம கூப்பிடுறோம், கடவுளுடைய பிரசன்னம் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நம்ம எல்லா வேலைகளையும் செய்கிறோமே, காரணம் என்னென்னா அந்த கடவுள் இந்த மனசாட்சியில் இருந்து தான் நம்மளோடு பேசுவார், மனதுக்குள்ளே இருந்து அவர் உறவாடுவார். அப்போ மன ஒருமைப்பாடு இருக்கிற இடத்துல கடவுளுடைய தொடர்பு என்பது மிக எளிதாக நடக்கக்கூடிய காரியமாக இருக்கும். நம்ம எவ்வளவு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தவுடனேயும் நாம் நம்மளுடைய டெம்பரை இழந்துடுறோம், கோபப்படுறோம், செய்யக்கூடாததை மீண்டும் செய்கிறோம். அப்போ சொல்லுவாங்க ஒரு சில பேர், கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு, போயிட்டு வந்து இவர் இப்படி பண்ணுறாரு,
நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்படி பேசுகிறாங்க. ஆமாம், வழிபாடும் அவர்களுக்கு வாழ்வும் வேறையாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அப்படி அல்ல, இரண்டையும் இணைத்து கொடுத்திருக்கிறார். வழிபாட்டையும் நம்முடைய வாழ்வையும் இணைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய உடல் வழிபாட்டோடு வேறாக அல்ல, மாறாக வழிபாட்டுக்குள்ளே போகிற போது அந்த வழிபாட்டுக்குள்ளே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய மனதிற்கு ஆறுதலையும் விடுதலையும் கொடுக்கிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்கிற போது, ஆலயத்திற்குள்ளே போய் நம்ம திருப்பலி பார்க்கிறோம் அல்லது வழிபாடுகளை செய்கிறோம், அங்கே மன ஒருமைப்பாடு இருந்தால் அந்த வழிபாட்டினுடைய ஆற்றல் உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இறங்கும். மன ஒருமைப்பாடு இல்லாமல் நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்குறீங்க, வேற எங்கேயோ பார்க்குறீங்க, எதை எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் மனது எதையும் அங்கிருந்து கிரகிக்கவில்லை என்று அர்த்தம். அப்படி இல்லாத இடத்துல ஆற்றல் பெருக முடியாது, நீங்கள் வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பி வருவீர்கள். ஆகவே தான் இந்த மன ஒருமைப்பாடு என்பது நாம் நினைத்து பார்க்கிற அளவில் கடினமும் அல்ல, அது அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல. ஆரம்பிக்கிற போது அது மிகவும் கடினமானதாக தோன்றும், ஆனால் அதை நாம் கையாள கற்றுக்கொள்கிற போது அது நமக்குள்ளே ஒரு பங்காளியாக, நமக்குள்ளே ஒரு பார்ட்னராக அது மாறுகிற போது இந்த மன ஒருமைப்பாடு மிகவும் அழுத்தமான ஒரு பாதிப்பை நல்ல விதத்திலே நமக்கு அது ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயம் இருக்க வேண்டியதில்லை. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4:3 இறைவசனம் சொல்லுது, அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். பாருங்கள், தூய ஆவி அருளுகிற ஒரு கொடையாக இந்த ஒருமைப்பாடு சொல்லப்படுகிறது. மன ஒருமைப்பாட்டின் போது என்ன நடக்கிறது? தூய ஆவி நம்மை ஆட்கொண்டு நமக்கு உதவி செய்கிறார், அந்த முயற்சியை அவர் நிறைவாக்குகிறார். ஆகவே தான் அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளுகிற ஒருமைப்பாட்டை நாம் காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்க. அப்போ முயற்சி செய்வது நம்மளுடைய அழைப்பாக இருக்கிறது, வேதம் விடுக்கிற அழைப்பு. நீ சும்மா உட்கார்ந்துருந்தா உனக்கு இது கிடைக்காது, நீ இதுக்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். எபேசியர் 4:13 பார்க்கிறோம், நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம், கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். மன ஒருமை என்கிற அந்த ஒருமைப்பாட்டை பெறுகிற பிள்ளைகள் யார்? அவர்கள் முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருப்பவர்கள். நம்ம மன ஒருமைப்பாட்டுக்காக போராடி நாம் பயிற்சி பெறுகிற போது நமக்குள்ளே கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் முதிர்ச்சி பெறுகிற நிலை. ஆகவே தான் என் அன்பு நண்பர்களே, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் மிக அழகாக பவுலடியார் நமக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் நாம் ஒருமைப்பாட்டை அடைவோம், கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவு என்று எழுதியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவிடத்தில் நான் சொன்னது போல இந்த ஒருமைப்பாட்டுக்கான நிறைவு காணப்பட்டது. ஆகவே தான் அந்த ஒருமைப்பாட்டிலிருந்து யாரும் அவரை பிரிக்க முடியவில்லை. சீடர்கள் இது வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர்களை அவர் சாடுகிறார், அவர்கள் சாதகமாக பேசுகிறார்கள் என்று அவர்கள் பின்னாடி இயேசு போகவில்லை. காரணம், அவர் ஒருமைப்பாட்டினுடைய அந்த நிறைவில் இருந்ததினாலே தந்தையினுடைய திட்டம் என்ன, எதற்காக தான் வந்திருக்கிறோம், எதை அவருடைய இலக்காக வைத்து செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து அந்த மன ஒருமைப்பாட்டினுடைய நிறைவிலே கடந்து சென்றவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாள் கூட மன ஒருமைப்பாட்டினுடைய நிறைவில் இருந்தவர்கள். ஆகவே தான் மகன் சிலுவையிலே ஏற்றப்பட போகிறார் என்று தெரிந்தும் கூட அவர் என்ன செய்யவில்லை, கண்டிப்பாக அந்த திட்டத்தை விட்டு வெளியே வர விரும்பவில்லை. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்தில் நமக்கு முன்பே கிடக்கிற எல்லா அடையாளங்களும், ஆண்டவருடைய அடையாளங்கள் எல்லாமே நம்மை இப்பேற்பட்ட அபிஷேகத்திற்குள்ளே வர அழைக்கிறது. ஆகவே நீங்களும் மன ஒருமைப்பாட்டினுடைய அபிஷேகத்தை பெற்று, ஆண்டவருக்குள் நிறைவை பெற்று, ஆண்டவருக்கு உகந்த நல்ல பாத்திரங்களாக நீங்கள் அவருக்கு சான்று பகர உங்களை நாங்கள் அன்புடன் அழைத்து நிற்கிறோம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நிறைவுக்கான அடையாளமாக இருக்கிற இந்த மன ஒருமைப்பாடு என்கிற இந்த மகிமையான காரியத்தை நாங்கள் எங்கள் வாழ்விலே பயின்று அதை பெற்று உமக்கும் எங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு நாங்கள் ஒரு நல்ல அடையாளமாக, நல்ல வாழ்வியல் மனிதர்களாக, வாழ்வை ஆதாரமாக கொண்டு நல்ல ஒரு மதிப்பீடுகளை பிறரோடு பகிர்ந்து கொள்கிற நல்ல அடையாளங்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்கள் முயற்சியை நீர் வெற்றியாக்கும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரம் எடுத்துக்கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இந்த மன ஒருமைப்பாடு என்கிற இந்த காரியம் உங்களுக்கு
மனசுக்கு பிடிச்சிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு கருத்தியலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்புக்கு ஈடேது சொல்.